This conference will now be recorded. Yeah, in today's session, we're going to discuss about the SnowSQL. It's one of the command line client. Okay, to connect your Snowflake to execute your DML, DDL statements, as well as you can load the data, unload the data into your tables. SnowSQL is one of the powerful command line tool. ஓகேங்களா, மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஒரு டேபிள் லோட் பண்ணணும், டேபிள் இருக்க டேட்டாவை ஃபைலுக்கு வந்து மாற்றணும், டேபிள் டேட்டா இருக்கு அது ஃபைலுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், SnowSQL யூஸ் பண்ணணும். த பர்ஃபார்மன்ஸ் வில் பி ரியலி குட் வென் கம்பேர்ட் டு த வெப்யூவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். நீங்கள் கேட்கலாம் சார் வெப்யூவில் எனக்கு காமிச்சிங்களா அதில் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், ஆனால் வந்து சிஎல்ஐ தான் டெவலப்மெண்ட்டில் மோஸ்ட்லி வந்து லோடிங்க்கு அன்லோடிங்க்கு டிடிஎல் ஸ்டேட்மெண்ட் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிட் பண்ணுவாங்க வெரி ஃபாஸ்ட்டாக. ஓகே, அந்த SnowSQL பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க, ஒரு பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இது கனெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸிக்யூட்டிங் யுவர் டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ், டிஎல் மீன்ஸ் டெலிட் இன்சர்ட் அப்டேட், ஓகே, டிடிஎல் மீன்ஸ் டேபிள் கிரியேஷன் ஆட் டேபிள், ஓகேங்களா, இது மாதிரிலாம் பண்றது டீடெயில் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து வந்து என்ன இன்டராக்டிவ் ஷெல் இது ஆக்சுவலா, ஓகேங்களா. நீங்க பேட்ச் மோட்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து குரீஸ் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆல் திங்ஸ் யூ கேன் டூ இன் த SnowSQL. ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு லாகின் டு யுவர் டெடிக்கேட்டட் லாகின் யூஆர். ஜஸ்ட் காப்பி திஸ் யூஆர்எல் ஆர் கிளிக் ஆஸ் இட் இஸ், இட் வில் டேக் இன் டு யுவர் அக்கௌண்ட். த ஃபர்ஸ்ட் ஒன் ஐ கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ் கோயிங் டு பி அ ஆர்கனைசேஷன் ஐடி, ஓகேங்களா. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஆர்கனைசேஷன் ஐடி, ஐபன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இது வந்து அக்கௌண்ட் ஐடி, இது மொத்தமா சேர்ந்தது என்ன அப்படின்னா அக்கௌண்ட் ஐடிஃபேர் அர்த்தம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆர்கனைசேஷன் ஐடி, செகண்ட் இருக்கிற ஐபன் பார்த்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஐடி, ஓகேங்களா. இது வந்து மொத்தமா சேர்ந்த அக்கௌண்ட் ஐடென்டிஃபேர் சொல்லுவோம். இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ரொவைட் த ஆர்கனைசேஷன் ஐடி ஆஸ் வெல் அஸ் அக்கௌண்ட் ஐடி தரணும். இப்ப என்ன பண்ணோம், யூசர் நேம் வந்து என் மெயில் ஐடி எனக்கு இருக்கு, ஓகேங்களா, கிளவுட் ஃபயர் 84211. ஓகே, just provide the user 84211 and provide the password welcome at the rate of, sorry, some password I guess. இப்ப பாத்தீங்கன்னா yesterday we created this worksheet snowflake test 01, ஓகேங்களா. இந்த worksheet வந்து worksheet வேணும்னா இவ்வளவு கிரியேட் பண்ணிக்கலாம். You can create n number of worksheets, you can create create a folder create பண்ணி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் இந்த என்ன பண்ண போறேன்னா இட்ஸ் கோயிங் டு டூ சம் இடிஎல் ப்ராசஸ், ஜஸ்ட் கிரியேட் அ ஃபோல்டர் இடிஎல். இன்சைட் அ ஃபோல்டர் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த ஒர்க் ஷீட்ஸ், யூ கேன் கிரியேட் டூ ஒர்க் ஷீட்ஸ், எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட் ஆஸ் வெல் பைதான் ஒர்க் ஷீட். இஃப் யூ ஆர் வெல் வர்ஸ்ட் இன் பைத்தான் யூ கேன் கோ ஃபார் பைதான் ஒர்க் ஷீட்ஸ். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஆல்ரெடி செட் டு யூ, த ஸ்னோஃப்ளேக் வில் ப்ரொவைட் த ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டாபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கீழே ஸ்கீமாஸ் இருக்கும், வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ். Information schema under default schema, okay, the remaining schemas created by the one of the database is the schema name. Schema name under the logical entity. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி டேபிள் அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கீமா வந்து HR இருப்பாங்க. HR பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி இருக்கும், பேரோல் இருக்கும், லொகேஷன் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கீமா லாஜிக்கல் என்டைட்டி, அது காமன் நேமா இருக்கும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா everyone knows I want to select my database, just choose the database. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கீமா சூஸ் பண்ணிக்கணும், அண்ட் தென் ஃபைனலி யூ ஹேவ் டு சூஸ் த வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ் சூஸ் பண்ணிங்க, வேர்ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது விர்ச்சுவல் வேர்ஹவுஸ். ஐ கம் டு ஸ்பாட் லேட்டர் வாட் இஸ் மை விர்ச்சுவல் வேர்ஹவுஸ், ஓகே, வாட்ஸ் த காம்பிடேஷன் ஸ்பீட் ஆஃப் த வேர்ஹவுஸ், ஹவு மச் வாட் அ சைஸ் ஆஃப் த வேர்ஹவுஸ். த வேர்ஹவுஸ் சைஸ் வில் பி இந்த டிஷர்ட் சைஸாக இருக்கும், எக்ஸ், ஓகேங்களா, எக்ஸ் லார்ஜ் அப்படி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் இன்க்ரீஸ் த வேர்ஹவுஸ். நவ் யூ கேன் குவரி திஸ் டேபிள்ஸ். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டேபிள்ஸ்னு ஒரு இருக்கும், இதில் பார்த்தா கால் சென்டர்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் கவுண்ட் ஸ்டார் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் அண்ட் தென் யூ கேன் யூஸ் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் லைக் கால் சென்டர்னு கொடுங்க, ஓகேவா. ஜஸ்ட் ரன் திஸ் குவரி. இப்போ பார்த்தீங்கன்னா டேக் சம் மோர் டைம், ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 16 வரதுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் லெகசியாக இருக்கும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. இதே திங்கை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு
ஸ்னோ சீக்வல்ல பண்ணலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த கமாண்ட் லைன் டூல். ஸ்னோ சீக்வல் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ, ஜஸ்ட் டைப் ஸ்னோ சீக்வல் டவுன்லோட் கொடுங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் டேக் டு த ஸ்னோ சீக்வல் இருக்கு பார்த்தீங்களா, இட் வில் டேக் இன் டு த ஸ்னோ டெவலப்பர்ஸ் வந்துடும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இட் வில் டேக் டு த டவுன்லோட் பேஜ். யூ கேன் சி த லேட்டஸ்ட் வெர்ஷன். லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்லி ஐம் யூசிங் விண்டோஸ். ஜஸ்ட் சூஸ் ஸ்னோ சீக்வல் ஃபார் விண்டோஸ். இட் வில் ஸ்டார்ட் டவுன்லோடிங் த ஸ்னோ சீக்வல் கமாண்ட் லைன் டூல். Through command line tool, you can able to interact with your Snowflake accounts. Just what you have to do, install it. By clicking the Snow SQL, you have to install it. It will take into the wizard, setup wizard. Just click next and then install in C drive and click on next. And then finally, you can able to install the Snow SQL. It will take couple of minutes. Finally, it's asking for yes. It's prompting for yes. Now, successfully install. Please note down this command. SnowSQL-A, you have to provide the account name. Okay, account name, you enna pannanum appadina provide pannanum. Okay, and then -u login name. Okay, account name appadina enna artham appadina na solla poren actually. Okay, account name indradhu enna appadina organization name ஐஃபன் அக்கவுண்ட் நேம் தான். அக்கவுண்ட் ஐடென்டிஃபை சொல்லுவாங்க, அந்த மொத்த அக்கவுண்ட் நீங்க தரணும். ஓகேங்களா, இந்த கமாண்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை டு மெமரைஸ் திஸ் கமாண்ட். ஐ ஹோப் ஐ நோட் டவுன் த கமாண்ட் சம்வேர். சாரி ஐ நாட் மென்ஷன் த கமாண்ட். ஓகே, இந்த கமாண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சிங்க. ஓகே, நவ ஸ்னோ சீக்வல் -a ஐ வில் டைப் சம்வேர். கமாண்ட் இஸ் கோயிங் டு பி ஸ்னோ சீக்வல் and then it's going to be -a. I want to provide the account name and then -u means username I want to provide. Okay, இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா just வந்து நீங்க finish கொடுத்துருங்க. ஓகேங்களா, just give finish கொடுத்துருங்க and then just cancel this thing. நான் டூ டைம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் கியூ ஃபினிஷ் கொடுத்துருங்க. நவ் ஜஸ்ட் கோ டு யுவர் கமாண்ட் ப்ராம்ப்ட், டைப் சிஎம்டி அண்ட் செக் த வெர்ஷன் வெதர் யூ ஹவ் இன்ஸ்டால் த ஸ்னோ சீக்வல். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா செக் பண்ணீங்க, நீங்கள் ஸ்னோ சீக்வல் வெர்ஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் கமாண்ட் லைன் டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தென் யூ கேன் கனெக்டிங் வித் யுவர் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்ஸ். யூ கேன் கிரியேட் த டிடிஎல்ஸ், டிஎம்எல்ஸ் அண்ட் லோடிங் அண்ட் லோடிங் ஆஃப் டேட்டா இன் டு த ஸ்னோஃப்ளேக் டேபிள். Yeah, it will take a couple of minutes. The version is going to be 1.2.31. Okay, in the version on the one can I recall inshallah I recall. Now already we have a command to log into your account. Snowflake-a and recall in that line up on nobody now account name thermo in that line up on no username thermo. Okay, can you say what is my account name? SnowSQL-a stands for account name. நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா உங்க அக்கவுண்ட் நேம் எப்படி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஐ வில் சே ஹவு டு டேக் த அக்கவுண்ட் நேம். ஜஸ்ட் மினிமம் த கமாண்ட் ப்ராம்ப்ட், ஜஸ்ட் கோ டு யுவர் பிரவுசர். பிரவுசர் போங்க, இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த இங்க இருக்கு பாருங்க, ஜஸ்ட் கோ டு யுவர் ஒர்க் ஷீட்ஸ், ஜஸ்ட் கம் டவுன் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படின்னா சி என்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்மளது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல பாருங்க யூவி பிளாக்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. ஐ ஹவ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா, நான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து எது டிக் இருக்கோ அதை மட்டும் பாருங்க. டிக் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் ஐடி. யூவி பிஎல்ஓசிஜின் இருக்கு, இதான் ஆர்கனைசேஷன் ஐடி. வாட்ஸ் மை அக்கௌண்ட் நேம்? வாட்ஸ் மை அக்கௌண்ட் நேம்? Anyone? Account name என்னது? Cloud Fire. UV.
இருங்க, தட்ஸ் தி ஆர்கனைசேஷன் நேம். ஐ அம் ஆஸ்கிங் தி அக்கவுண்ட் நேம். வாட் இஸ் தி அக்கவுண்ட் நேம்? தி அக்கவுண்ட் நேம் இஸ் கோயிங் டு பி IS18675. ஓகேங்களா? அது என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹோஸ்டட் ஆன் த சிங்கப்பூர் ரீஜியன், ஏஷியா பசிபிக் ரீஜியன்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தி எடிஷன் ஐ ஹவ் சூஸ் டு ஸ்பெசிஃபிக்கல் எடிஷன், த லொக்கேட்டர் ஃபார் சிங்கப்பூர் இஸ் கோயிங் டு பி ME16980. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர் ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் தி அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்? எது டிக் மார்க் இருக்கோ அதுதான் நீங்க லாகின் பண்ண அக்கௌண்ட் அர்த்தம். ஆர்கனைசேஷன் ஐடி இஸ் கோயிங் டு பி யூவி பிளாக் சிஜி, அண்ட் தென் அக்கௌண்ட் நேம் இஸ் கோயிங் டு பி லைக் IS18675, அண்ட் லொக்கேட்டர் இஸ் கோயிங் டு பி ME16980. ஓகே, பிஃபோர் கனெக்டிங் டு த கமாண்ட் லைன் I'll show what is mean by account identifiers. இப்போ தான் நம்ம டீடைல் படிக்க போறோம். அக்கவுண்ட் ஐடென்டிஃபயர்ஸ்னா என்ன, ஆர்கனைசேஷன் நேம்னா என்ன, அக்கவுண்ட் நேம்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? அக்கவுண்ட் ஐடென்டிஃபயர்ஸ் என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா, ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டை நீங்க வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்றது த்ரூ ஆர்கனைசேஷன் நேம் அண்ட் அக்கவுண்ட் நேம். யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை யுவர் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட். ஓகே, பிகாஸ் த ஸ்னோஃப்ளேக் இட்ஸ் அப்போர்டன்ட் குளோபல் நெட்ஒர்க் அண்ட் தென் வேரியஸ் கிளவுட் ரீஜன்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க வந்து அதை யூனிக்கா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், எனக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன், இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க இந்த அக்கௌண்ட் தான் கனெக்ட் பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன தெரியணும், ஒரு யூனிக்கா ஐடென்டி பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஐடி இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அக்கௌண்ட் ஐடி இருக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் என்ன இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, நவ் ஐ கோயிங் டு சே வாட் இஸ் மீன் பை அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்ஸ். பிஃபோர் கோயிங் டு அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்ஸ், I will say, the iPhone முன்னாடி வருது ஆர்கனைசேஷன் ஐடி, அண்ட் தென் இந்த லாஸ்ட்ல வரது பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஓகேங்களா? இப்போ என்னோட ப்ரௌசர்ல நான் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் ஐ வில் ஷோ மை ப்ரௌசர். யா, காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் சீ மை ஆப். இதுல விச் ஒன் இஸ் ஆர்கனைசேஷன் நேம், விச் ஒன் இஸ் அக்கௌண்ட் நேம்? த டாப் மோஸ்ட் you can see the browser. Which one is organization name, which one is account name? Sir, organization name is UC block CG. Block CG, and then account name is going to be 18675. Okay, that is going to be account name. அப்பச்சீங்க, இது ரெண்டுமே சேர்ந்தது என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஐடென்டிஃபை சொல்லுவோம், அக்கௌண்ட் ஐடென்டிஃபையர். பண்ணலாம் ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட் ஐடென்டி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்னோஃப்ளேக் வெப் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிருக்கேன், ஸ்னோஃப்ளேக் வெப் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுதான் என்னோட ஆக்சுவல் யூஆர்எல், app.snowflake.com தான் ஆக்சுவல் யூஆர்எல். எனக்கு ஆர்கனைசேஷன் ஐடியும் பிளஸ் வந்து எனக்கு அக்கௌண்ட் நேம் தெரிஞ்சதான் என்ன பண்ண முடியுது, என்னால ஒரு வெப் யூஏ என்னால கனெக்ட் பண்ண முடியுது. தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஸ்னோஃப்ளேக் வெப் இன்டர்ஃபேஸஸ். செகண்ட் ஒன் இஸ், யூசிங் ஸ்னோ சீக்வல் you can connect through connectors. நிறைய connectors இருக்கு ஓகேங்களா? drivers யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா snowflake கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்றேன்னா பைத்தான் எழுதியிருக்கேன், ஆக்சுவலா ஸ்னோ சீக்வல் பைத்தான் யூஸ் பண்ணிருக்கான். அந்த பைத்தான்ல நிறைய டிரைவர்ஸ் இருக்கு, அது மூலமா என்ன பண்றேன் அப்படின்னா என் snowflake கனெக்ட் பண்றேன் வித் ஹெல்ப் ஆஃப் அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வச்சுங்களேன், ஜென்கின்ஸ் நான் கனெக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து டாக் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அக்கௌண்ட் ஐடென்டிஃபை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வேணா, லைக் எனி கைண்ட் ஆஃப் டெவாப்ஸ் டூல்ஸ், எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் ஹெல்ப் ஆஃப் அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்ஸ். ஓகே, அண்ட் தென் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போ எக்ஸ்டர்னல் சிஸ்டம் வந்து எனக்கு வந்து எதுவும் கனெக்ட் பண்ணக்கூடாது, என் ஸ்னோ கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அக்கௌண்ட் ஐடி யூஸ் பண்ணி சம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நோ ஒன் வில் ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் யூ இன் த ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்ஸ், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து நீங்கள் டேட்டா ஷேர் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஐடென்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், செக்யூர் டேட்டா ஷேரிங் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ்
அதே டேட்டாவை மல்டிபிள் ரீஜன்ல ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா ரெப்ளிகேஷன் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்ஸ். ஓகே, அண்ட் தென் எனக்கு ஃபெயிலோர் ஆயிடுச்சு, ஃபெயிலோர்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃபெயில் பேக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து திருப்பி உங்களோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐ வில் கம் டு திஸ் பாயிண்ட், ஃபெயிலோர் அண்ட் ஃபெயில் பேக். As of now, for secure data sharing and replication, you can use account identifiers. இது மாதிரி வந்து account identifiers யூஸ் பண்ணி நிறைய என்ன பண்ணலாம், வெப் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணலாம், ஸ்னோசிப் கனெக்ட் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டிஸ் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, எனி தேர்ட் பார்ட்டி பீப்புள் ஷுட் நாட் கனெக்ட் மை ஸ்னோஃப்ளேக் யூசிங் அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்ஸ். நவ் இஸ் எக்ஸாம்பிள், அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர் டாட் ஸ்னோஃப்ளேக் கம்பெனி டாட் காம் இருக்கு. இந்த அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர் வந்து என்ன கமெண்ட் ஷேர் முடியும், எனி ஒன் திஸ் அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர் வாட் காம்பினேஷன் இஸ் கோயிங் டு பி? ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஆர்கனைசேஷன் நேம் அண்ட் தென் ஐபன் அக்கௌண்ட் நேம் வரும்ங்களா, டாட் ஸ்னோஃப்ளேக் கம்பெனி டாட் காம் இருக்கு. இதுதான் உங்களோட ஆக்சுவல் யூஆர்எல். இது யூஆர்எல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் போகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஃபார்மட் ஒன் ப்ரிஃபர்ட் வே, ஃபார்மட் இஸ் லெகசி வே. நான் வந்து ப்ரிஃபர்ட் வே சூஸ் பண்ண போறேன், லெகசி வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ஐ கோயிங் டு சூஸ் அ ஃபார்மட் ஒன் ப்ரிஃபர்ட் வே. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் திங் தே செட் இஸ் ஒரு ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். என்னோட ஒரு தே ஹாவ் சம் பிஸ்னஸ் என்டிட்டி, தே ஹாவ் சம் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் இருக்கு அப்படின்னா ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓஆர்ஜி அட்மின் ரோல் வாங்குவாங்க. ஆர்கனைசேஷன் இது வந்து அட்மின் ரோலோட ப்ரிவிலேஜ் அதிகம், தே ஆர் த டாப் ப்ரிவிலேஜ். ஓகேங்களா, தே கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் த அட்மின்ஸ். ஓகேங்களா, ஆர்கனைசேஷன் அட்மின் ஒரு ரோல் இருக்கும். அந்த ரோல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஓஆர்ஜி அட்மின் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ப்ரிவிலேஜ் இருக்கும். ஓகேங்களா, தே கேன் ஏபிள் டு வியூ பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், அண்ட் தென் தே கேன் ஏபிள் டு மேனேஜ் ஆல் அக்கௌண்ட்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், அதை நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன ரோல் தேவை உங்களுக்கு, ஓஆர்ஜி அட்மின் ரோல் தேவை உங்களுக்கு. இது ஆர்கனைசேஷன் அட்மின், இட்ஸ் நாட் அட்மின். ஓகேங்களா, ஓஆர்ஜி அட்மின், ஆர்கனைசேஷன் அட்மின் ரோல் ஒன்று இருக்கு. இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னா எல்லா அக்கௌண்ட்டையும் அக்கௌண்ட்ஸ் ரிவ்யூ பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, வந்து ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அஷூர்ல இருக்கு, இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜிசிபில இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் கிளவுட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா ஆர்கனைசேஷன் ஒண்ணுதான், அக்கௌண்ட் நேம் தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, அதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் நான் ஆடி சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ஆர்கனைசேஷன் நேம் பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு வேற யூனிக் நம்பர் வந்திருக்கு, யூவி பிளாக் ஜின்னு வந்திருக்கு. இதை வந்து எனக்கு வந்து என் கம்பெனி நேம் எனக்கு வரணும், கிளவுட் ஃபயர் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீநேமிங் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இங்க போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும், இங்க போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஐ திங்க் யூ அட்வைஸ் டிக்கெட். ஓகேங்களா, ரீநேம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க உள்ள போயிட்டு தே வில் கிவ் சம் ஆக்சஸ். ஓகேங்களா, யூஸ் ரோல் ஓஆர்ஜிம் கொடுத்துட்டு ஆல்டர் அக்கௌண்ட். ஓகேங்களா, என்ன அக்கௌண்ட் நேம் இருந்ததோ அதை கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்தீங்கன்னா நீங்களே மாத்திக்கலாம். இதெல்லாம் அட்மினோட ஒர்க் தான், நம்மளோட ஒர்க் கிடையாது. ஆக்சுவலா தே எவ்ரி திங் வில் டட் பை த ஆர்மிஷ் அட்மின், யூ ஓன்ட் ஹாவ் த ஆக்ஸ் ஃபார் திஸ். நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு வரும்போது ஒரு யூனிக் ஐடென்டி வரப்போது, உங்களுக்கு வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். ஓகே, அண்ட் தென் நவ் ஐ கோயிங் டு சி ஷோ திஸ் திங்ஸ். அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்னு சொல்லிட்டேன், எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆர் நேம் ஐபன் யூஸ் பண்ணலாம், ஆனா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அண்ட் தென் எஸ்கியூஎல் கமாண்ட் யூஸ் பண்றீங்க அப்ப என்ன பண்ணணும், டாட் யூஸ் பண்ணணும். SQL commands யூஸ் பண்ண என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு யூஸ் டாட் யூஸ் பண்ணணும். ஓகே, டாட் யூஸ் பண்ணணும். இது மாதிரி வந்து புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, எதுக்காக யூஸ் பண்ண புரிஞ்சிக்கணும். நீ யூஆர்எல்ஸ் யூஸ் பண்ண என்ன பண்ணணும், நீங்க வந்து ஐபன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதுவே வந்து SQL commands ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாட் வச்சு பண்ணணும். ஓகே, நவ் யா நவ் ஐ கோயிங் டு ஷோ இன் ரியல் டைம் ஹவு டு கனெக்ட் டு ஸ்னோ சீக்வல். This conference will now be recorded. Okay. Now, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஸ்னோ சீக்வல் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ண போறேன். இதுதான் என்னோட ஸ்னோ சீக்வல். இது அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும், இது அக்கௌண்ட் நேம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அக்கௌண்ட் நேம் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, டாட் தராதீங்க,
டாட் வந்து எஸ்கியூஎல் வந்து யூஸ் பண்றதுக்கு, ஓகேங்களா, சம் டிஎம்எல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, ஐஃபன் கொடுத்துருங்க, கொடுத்தீங்களா, இது அக்கௌண்ட் நேம் சொல்லுவோம். இங்க அக்கௌண்ட் நேம் நினைச்சுக்காதீங்க, இது ஃபுல்லா அக்கௌண்ட் ஐடென்டிஃபை இருக்கு, ஓகேங்களா. ஐ வில் சேஞ்ச் லைக் அக்கௌண்ட் ஐடென்டிஃபை மாத்திக்கிறேன், அக்கௌண்ட் ஐடென்டிஃபையர், ஓகேங்களா. ஐடென்டிஃபையர்னா ஆர்கனைசேஷன் நேம், அக்கௌண்ட் நேம் சேர்ந்ததுதான் அக்கௌண்ட் ஐடென்டிஃபையர். அண்ட் ஐஃபன் யூன் பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்க யூசர் நேம் சப்மிட் பண்ணிடுங்க, ஓகேவா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் இது அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணி உங்களோட கமாண்ட் லைன்ல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணுங்க. ஜஸ்ட் லாகின் இட், உங்க பாஸ்வேர்ட் கேட்கும், உங்களோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்னோஃப்ளேக் ஸ்னோ சீக்வல் வெர்ஷன் இஸ் 1.231. இது வந்து ஒரு கமாண்ட் லைன் டூல், பைத்தானால் பில்ட் பண்ண டூல் ஆக்சுவலா. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேன், மை அக்கௌண்ட் யூசர் நேம் இஸ் cloud5848211. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேற ஹவுஸுமே செலக்ட் பண்ணல, எந்த ஒரு டேட்டாவும் செலக்ட் பண்ணல, எந்த ஒரு ஸ்கீமாவும் நான் செலக்ட் பண்ணவில்லை, ஓகேங்களா. நீங்க வந்து வேற ஹவுஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஷோ வேர்ஹவுஸ் ஒன்று இருக்கா பாருங்க, கொடுங்க ஷோ வேர்ஹவுஸ். எத்தனை வேர்ஹவுஸ் பார்க்க, ஷோ கமாண்ட் எதுக்கு நான் வேணா ஷோ பண்ணி பார்க்கறது வந்து என்ன பண்ணுங்க, ஷோ கமாண்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஷோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, டைப் இருக்குது, ஓகே. அண்ட் தென் மேக்ஸிமம் கிளஸ்டர் கவுண்ட் இருக்குது. இது மாதிரி வந்து உங்களோட இது வந்து ஷோ வேர்ஹவுஸ் கொடுத்துருக்கேன். இங்கே கீழே பாருங்களேன் என்ன இருக்குது, ஸ்னோ வேர்ஹவுஸ் இருக்கா, ஸ்னோ வேர்ஹவுஸ். இன் கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நான் இங்கே பாத்துங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கோ டு வொர்க் ஷீட்ஸ், வொர்க் ஷீட்ஸ் குள்ள போங்க. வொர்க் ஷீட்ஸ் குள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்னோ வேர்ஹவுஸ் ஒன்று இருக்கு, ஓகேங்களா. இந்த ஸ்னோ வேர்ஹவுஸ்ன்றது நீங்க உங்க கமாண்ட் லைன்ல இங்க பார்க்க முடியுது, ஓகேங்களா. நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ வேர்ஹவுஸ் இருக்கு, பார்க்க முடியுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த வேற ஃபியூச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம் சார், வந்து ஒரு வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ண முடியும்னா, ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மல்டிபிள் வேர் ஹவுஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் பிட் டி ஷர்ட் சைஸ், எக்ஸ் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் லார்ஜ்னு இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த வேர் ஹவுஸ் நீங்க வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம், யூஸ் வேர் ஹவுஸ் கொடுத்து சுவிட்ச் பண்ணீங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, நோ வேர்ஹவுஸ் இங்க இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு, என்னங்க ஆச்சு, ஃபர்ஸ்ட் நோ வேர்ஹவுஸ் இருந்ததுங்க, நம்ம வேற சுவிட்ச் ஆயிடுச்சு, ஸ்னோ வேர்ஹவுஸ் சுவிட்ச் ஆயிடுச்சு, ஸ்னோ வேர்ஹவுஸ் சுவிட்ச் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன சுவிட்ச் பண்ணனும், நம்ம டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம், ஷோ பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஷோ டேட்டாபேஸஸ், இதுல பாத்தீங்கன்னா உங்க டேட்டாபேஸ் நேம் வந்து நீங்க எல்லா டேட்டாபேஸ் நீங்க வந்திருக்கோம், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸ்னோஃப்ளேக்ஸ், ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டா இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் எடுத்து சுவிச் ஆகணும், அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு சுவிச் டு த ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டா சுவிச் ஆகணும். ஐ ஹாவ் த்ரீ டேட்டாபேசஸ், ஸ்னோஃப்ளேக், ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டா, டெஸ்ட் ஜீரோ இருக்கு. இப்போ நான் ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டா சுவிச் ஆகணும், என்ன பண்ணலாம், வாட் கமாண்ட்ஸ், யூஸ் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் தட் இஸ் ஆல் தான், யூஸ் டேட்டாபேஸ் அண்ட் தென் just give the snowflake no nukum parunga snowflake sample data, make it mute on the next external noise and then give the line termination. Okay, now I am switching to the snowflake sample switcher right. Ipo adha enna irukku, schema, schemas, schema show schemas avladha. Okay, idula vandu pathina or schema kuduthrom, okayla, information schema vandu default schema and then tps cds sf 100 tcl nu irukku, idho schema idhukku vandu neenga switch panna enna pannanum, command use command indha schema switch aganum, enna use pannanum, use schema, that's it, avladha, use schema, schema tp CDS and then SF 100 TCL. அதை யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ண லைன் அட்ரஸ் கொடுங்க. நவ் வாட் ஹேப்பன், யூ ஆர் சுவிச்சிங் டு யுவர் டேட்டாபேஸ் அண்ட் தென் சாரி டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் தென் டேட்டாபேஸ் அண்ட் தென் ஸ்கீமா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சூஸ் பண்ணணும், வேர்ஹவுஸ் சூஸ் பண்ணணும் அண்ட் தென் டேட்டாபேஸ் அண்ட் தென் ஸ்கீமா சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஷோ யூஸ் பண்ணி டேபிள்ஸ் பார்க்கலாமா,
see the tables, what are tables we have. இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டேபிள்ஸ் காட்டும், தெரியுதா? ஷிப் மோட் டேபிள்ஸ், ஸ்டோர் டேபிள்ஸ், ஸ்டோர் ரிட்டர்ன்ஸ், இது மாதிரி உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து கொரி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஐ கோயிங் டு புட் ஒன் கொரி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் வாட் ஆர் டேபிள் ஹியர் ஸ்டோர் சேல்ஸ் ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டோர் சேல்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து ரெமெண்ட் கொடுங்க, யூ கேன் ஃபைண்ட் த கவுண்ட். ஓகேங்களா, அரௌண்ட் 28 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 28 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் பாருங்க. இது மாதிரி ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஐ திங்க் நோ ஒன் ஒர்க் திஸ் கைண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் சாம்பிள் டேட்டாபேஸ், யூ கேன் ஒர்க் ஃபார் நியர்லி 28 மில்லியன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஓகேங்களா, யூ கேன் பிராக்டிஸ் யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் 28 மில்லியன் ரெக்கார்ட்ஸ். ஃபைன், இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து டிடிஎல் ஆப்ரேஷன், டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இதுல வந்து என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னா, ஆட்டோ பப்பெட் ஃபியூச்சர் இருக்கு. புரியுதா? when a typing show it's populating what are databases, what are the formats I have, எல்லாமே எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. இட்ஸ் ஹேவிங் சம் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர், இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி சென்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அதே கொடுத்துருது, அந்த ஃபியூச்சரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஐ வில் கம் டு த அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்ஸ். அக்கௌண்ட் ஐடென்டிஃபயர்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து யூஆர்எல் இந்த மாதிரி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, யூஆர் கனெக்ட் பண்றீங்க, ஜெனரல் பர்பஸ் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஐபன் யூஸ் பண்ணுங்க, எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா டாட் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, நவ் ஐ வில் ஷோ டூ மோர் திங்ஸ். அக்கவுண்ட் நேம், ஆக்சுவல் கம்ப்ளீட் அக்கவுண்ட் நேம். இப்போ அக்கவுண்ட் நேம் என்ன சொன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல அக்கௌண்ட் நேம் யூனிக் ஆகணும். நீங்க கேட்கலாம், சார் குளோபல் லெவல் யூனிக் கேட்டீங்கன்னா, குளோபல் லெவல் யூனிக் ஆக தேவையில்ல, உங்க ஆர்கனைசேஷன் லெவல்ல அது யூனிக் ஆகணும். ஒரு ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், யூ கேன் ஹாவ் த யூனிக் நேம். ஓகே, அண்ட் தென் ஒரு ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் நேம் இருக்கும், ஆனா அவங்க தே வில் யூஸ் மல்டி கிளவுட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மல்டி கிளவுட்ஸ்னா புரியுதா? தே வில் யூஸ் AWS, Azure, GCP யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் நேம் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் கூட ப்ரீபெண்ட் பண்ணிக்கணும். ப்ரீபெண்ட் மீன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்புறம். ஓகேங்களா, பண்ணிக்கணும், சாரி அக்கௌண்ட் நேம் முன்னாடி ஆர்கனைசேஷன் நேம் ப்ரீபெண்ட் பண்ணிக்கணும். ப்ரீபெண்ட்னா முன்னாடி போட்டுக்கணும், ஆர்கனைசேஷன் போட்டுக்கணும். போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் I will show two more things here. Legacy ல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஓகேங்களா, அதையும் காமிக்கிறேன். ஓகே, நவ் ஐ கோயிங் டு கிவ் சம் டாஸ்க் ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எந்த அக்கௌண்ட்ல இருக்கேன், என்ன ரீஜன்ல இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ வாண்ட் டு நோ விச் ரீஜன் ஐ ஆம். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஸ்னோசிக்கல்ல போயிட்டு செலக்ட் கமாண்ட் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, கரண்ட் ரீஜனல் ஃபங்க்ஷன் இருக்கு, கரண்ட் ரீஜன் இருக்கு. இதை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, கரண்ட் ரீஜனல் ஃபங்க்ஷன் இருக்கு, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் போடணும். இட்ஸ் ஷோயிங் லைக் அமேசான் வெப் சர்வீஸ் ஆக்ஸ் பாயிண்ட் இஸ் சவுத் ஈஸ்ட் ஒன் சிங்கப்பூர் ஆக்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா, இது வந்து இப்படி கொடுக்குது. இது மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் எனக்கு தேவை, என்ன கரண்ட் அக்கௌண்ட் பார்க்கணும் அப்படின்னா, செலக்ட் இது ஃபங்க்ஷன். நீங்க வந்து இந்த டேபிள் நேம் போட தேவை, ஓகேங்களா, இட்ஸ் ஃபங்க்ஷன். ஐ புட் செலக்ட் போட்டு என்ன போட்டிருக்கோம், கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கரண்ட் அண்டர் ஸ்கோர் அக்கௌண்ட் நீங்க செக் பண்ணிக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் என்ன இருக்கு, இதான் கரண்ட் அக்கௌண்ட் ME16 லொக்கேட்டர் சொல்றேன், ME16980 இருக்கு. லொக்கேட்டர் பத்தி லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் திஸ் கரண்ட் ரீஜியன். இதுல பாத்தீங்கன்னா, வி ஹாவ் திஸ் மச் ஃபங்க்ஷன்ஸ். ஜென்ரலைஸ் பண்றது பாத்தீங்கன்னா, எனக்கு கரண்ட் டேட் தேவை. அப்ப என்ன பண்ணும், ஆனந்த் ஐ கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். இப் ஐ வாண்ட் டு நோ த கரண்ட் டேட், ஐ கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். கரண்ட் ஐபி அட்ரஸ் தெரியும் எனக்கு, கரண்ட் டைம் தெரியணும், கரண்ட் டைம் ஸ்டாம்ப் தெரியணும், கரண்ட் வெர்ஷன் தெரியணும். இது மாதிரி பாத்தீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக்ல என் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கும். இது ஃபார் ஜென்ரல், இதை நீங்க ஒர்க் பண்ணி நான் சொல்ல போறீங்க எனக்கு. ஓகேங்களா, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு மனதாவில்ல ஸ்னோசில் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செக் வாட் இஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த கரண்ட் டேட். செக் பண்ணி பாருங்க, செலக்ட் போட்டு என்ன பண்ணுங்க, கரண்ட் டேட் இருக்கு பாத்தீங்களா,
இது வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலா பிராக்கெட் போட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து கொடுங்க, இட்ஸ் கோயிங் டு கரண்ட் டேட். அண்ட் தென் ஐபி அட்ரஸ் தெரியணுமா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, செலக்ட் கரண்ட் டைம் தி இன்டெலிஜென்ஸ் இஸ் ஃபியூச்சர், யூ கேன் ஏபிள் டு சீ த ஐபி அட்ரஸ். இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். ஓகே, இது வந்து என் பப்ளிக் பப்ளிக் ஐபி அட்ரஸ் 183.82.205.187. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து ஸ்னோ ஃபிளேக்ல உங்களால் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து நான் சில இதெல்லாம் காமிக்க போகிறேன். ஓகேங்களா, இஸ் அ ஜென்ரல் திங்ஸ், கரண்ட் வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்னோ ஃபிளேக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், டைம் ஸ்டாம்ப் என்ன, சிஸ் டேட் வந்து முக்கியம். சிஸ் டேட் எல்லாம் தெரியும், சிஸ்டம் டேட்டா, சிஸ் டேட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், system data. Okay, idhu maari neenga system data eduthukalam. Today is 5 and 1 and then it's going the entire hours, minutes, seconds and the milliseconds kuduthirukku. Okay, idhu maari general things irukum. Next one, session. Session na enda current organization enna, I want to know my current organization name. Sendamal enna pannom, I want to know my current organization name. Name solla mudiyuma ungalku, ennoda organization enna name irukku solla mudiyuma? What's my organization name? UV BLOCG. Okay, ingla idu mari vandu pathina session things learning paakanum. Make it mute, I'm saying to you guys, if you want to check the current role as well as current available roles, idala sessions, idala session na podi da neenga enna session login panirukingalo adu account name theva, organization name theva, current role theva, appadina neenga enna pannanum appadina neenga vandu indha functions use panni one test panni paakanum. Indha function pathi therinjikanum appadina just click this session, pathinga na inge ungalku vandu pathinga they will give the things. Okay la, edukaga kudutha returns the unique system identifier for the snowflake session. Okay la, idhu snowflake identifier kuduthrum, current session oda snowflake id kuduthrum, இப்படி தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு அவனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். வெரி ஈஸி, தே கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி திங். பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் தான் வரப்போகுது. ஓகேங்களா, இது மாதிரி கரண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, கரண்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் கரண்ட் ட்ரான்சாக்ஷன். கரண்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்க, ரிட்டர்ன் த ட்ரான்சாக்ஷன் ஐடி. ஒரு ஒரு கொரிக்கும் என்ன இருக்கும், டெஃபினட்டா ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கும் ஸ்னோஃப்ளேக்ல. இது ஆர்கல் கிடையாது, ஒரு ஒரு கொரி எக்ஸிட் பண்றீங்கன்னா அதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஐடி உங்களால் பார்க்க முடியும். ஐ கேன் ஷோ ஹியர், ஜஸ்ட் கோ டு ஒர்க்ஷீட்ஸ் உள்ள போங்க. ஒர்க்ஷீட்ஸ் உள்ள போயிட்டு இந்த அட்மின் ஆக்டிவிட்டி உள்ள போங்க. போயிட்டு என்ன பண்ணுங்க, லைக் வேரோஸ் கிளிக் பண்ணுங்க. வேரோஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வேரோஸ் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நீங்க பாத்துக்கலாம். ஆனா வந்து ஒன் மினிட் ஆக்டிவிட்டி, சாரி இட்ஸ் ஆக்டிவிட்டி, எஸ் ஆக்டிவிட்டி போனீங்கன்னா கொரி ஹிஸ்ட்ரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதான் உங்க கொரி ஐடி. ஓகேங்களா, இந்த கொரி ஐடி வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹவு மெனி மினிட்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட், எவ்ரி திங் கேன் சி. ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்காம பாருங்க. ஓகே, கரண்ட் டிரான்சாக்ஷன் எவ்வளவு நடந்தது இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்னு ஒன்னா போட்டு செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொரி ஐடி என்ன, சாரி லாஸ்ட் கொரி ஐடிங்க இருக்கா, மிஸ்டேக், லாஸ்ட் கொரி ஐடின்னு பாத்துக்கலாம். ஓகே, இது எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் கொரி ஐடி என்ன எக்ஸிட் பண்ணீங்களோ அந்த கொரி ஐடி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதான் எனக்கு கொரி ஐடி, நான் லாஸ்ட் எக்ஸிட் பண்ண கொரி பார்த்தீங்களா, அது கொரி ஐடி இது. ஓகேங்களா, இது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா செஷனு, செஷன் ஆப்ஜெக்ட்ஸு, இது மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, யா எனியாவோ ஐ வில் கவர் ஒன்லி ஃபியூ திங்ஸ், என்னால் இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. நம்ம பார்ட்டே பார்த்தீங்கன்னா ஈடியல் டெவலப்மெண்ட், லோடிங் அன்லோடிங் ஆஸ் வெல் அஸ் டைமென்ஷன் டேபிள்ஸ், ஃபேக்ட் டேபிள்ஸ், இதுதான் நம்மளோட ஈடியல் டெவலப்மெண்ட் டாஸ்காக இருக்கும். ஆனால் இதுவும் தெரிஞ்சுக்கிறதும் பெட்டராக இருக்கும். ஓகே, நவ் okay, this is how you have to do in the NoSQL. illa enak vandu idha pathi theriyilla appadina neenga enna panikalam, idha mari vandu colon use pannalam, exclamation point use pannite enak vandu help theva, enak help theva, enak idhu theriy maatidhu appadina exclamatory point vechi help kudunga. eppadi or query abort pandrathu, or query abort pannom appadina exclamatory mark abort and the query id eduthunga. எடுத்துட்டு கொரி கொடுத்தீங்கன்னா ஒரு கொரி வந்து 2 ஹவர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, ஐ வாண்ட் டு அபார்ட். அந்த கொரி அபார்ட் பண்ண என்ன பண்ணலாம், எக்ஸ்கிளமேட்டரி அபார்ட் கொரி ஐடி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த 2 ஹவர்ஸ் வர கொரி மிடில் என்ன ஆயிடும், உங்களுக்கு அபார்ட் ஆயிடும்.
இது அப்புறம் வந்து கனெக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி கனெக்ட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐஃபன் கனெக்ட் கொடுத்து கனெக்ஷன் நேம் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அதை எக்ஸிட் பண்ணா என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும், எக்ஸிட் பண்ணா என்ன பண்ணணும், எக்ஸ்லமேட்டரி எக்ஸிட், எக்ஸ்லமேட்டரி எக்ஸிட் கொடுங்க, அவ்வளவுதான் எக்ஸிட் கொடுங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் குவிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, குவிட் கொடுங்க, ஓகேங்களா. இது மாதிரி வந்து எல்லாமே இதுல பண்ண முடியும், ஓகே. பட் யூ ஹாவ் டு யூஸ் ஹெல்ப் ஆப்ஷன்ஸ். See, the Snowflake வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் நியர்லி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர்ஸ் இட் வில் டேக் நியர்லி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ். இது வந்து அட்மின் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், பிளஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு தெரிஞ்சுன்னா யூ ஆர் பவர்ஃபுல். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா வந்து குவிட் பண்ண போறேன். குவிட் பண்ணலாமா? ஜஸ்ட் கோலன் QIT கொடுங்க. என்ன ஆயிடுச்சு? குவிட் பண்ணியாச்சு. இட்ஸ் சேயிங் குட் பை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னாயிடுச்சு, ஸ்னோ சிக்கல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு நார்மல் இதுக்கு போயிடுச்சு. ஓகே, இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த கொரியோட ரிசல்ட் தேவை, எனக்கு இந்த கொரிய ஐடியோட ரிசல்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் கால் அண்ட் ரிசல்ட் கொடுத்து அந்த கொரிய ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொரியில் என்ன ரிசல்ட் வந்ததோ அது கொடுத்துரும் உங்களுக்கு. ஷேர் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். பாசம் கேட்கும், வெல்கம் அட் த ரேட் ஆஃப் வேல்யூ கொடுங்க. ஓகே, நீங்க கேட்கலாம், சார் இது மாதிரி ஒரு வாட்டியும் நான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண தேவையில்லைங்க. ஆரிஃப் சொல்ல நினைச்சு நான், நீங்க பாத்தீங்கன்னா போயிட்டு யூஸ் யூஸ் பண்ணிட்டு வேரோஸ் யூஸ் பண்ணி வேரோஸ் நேம் கொடுப்பீங்க, அப்புறம் யூஸ் டேட்டாபேஸ் கொடுத்து டேட்டாபேஸ் கொடுப்பீங்க, யூஸ் ஸ்கீமா கொடுத்து கொடுப்பீங்க, இது மாதிரி தர தேவையில்லை. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணலாம்னா இது மாதிரி பண்ணாம சிங்கிள் ஷாட்ல பண்ணலாம். ஐ வில் சே திஸ் திங்ஸ். இப்ப என்ன பண்ணிடுறேன், நான் குவிட் பண்ணிடுறேன். வந்துச்சா? நீங்க என்ன பண்ணுங்க, கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, உங்க கமாண்ட்ல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வேரோஸ்க்குள்ள போகணும். வேரோஸ்ல என்ன பண்ணணும் தெரியுமா, ஐஃபன் W. உங்க வேரோஸ் நேம் சொல்ல முடியுமா யாராவது? வாட்ஸ் வேரோஸ் நேம் தெரியல, என்ன பண்ணுங்க வேரோஸ் நேம் போயிட்டு வேரோஸ் ஸ்னோ வேரோஸ்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. இங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒர்க் ஷீட்ஸ் போங்க, இங்கே ஏதாவது ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்னோ வேரோஸ்னு இருக்கும், அந்த வேரோஸ் எடுத்து போயிட்டு என்ன பண்ணுங்க, ஸ்னோ அண்டர்ஸ்கோர் நினைக்கிறேன், அண்டர்ஸ்கோர் வேர் ஹவுஸ், ஸ்னோ அண்டர்ஸ்கோர் வேர் ஹவுஸ், வேர் ஹவுஸ் கொடுத்துருங்க, ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்னங்க இருக்கு கமெண்ட் லைன்ல, அடுத்து என்ன இருக்கு, டேட்டாபேஸ் இருக்கு, டேட்டாபேஸ் இருக்கு, டேட்டாபேஸ் என்ன பண்ணனும், யூஸ் டேட்டாபேஸ், யூஸ் டேட்டாபேஸா? எங்க நம்ம ஒரே ஷாட்ல பண்றோம் எல்லாமே. நீங்க வந்து இதுவரையும் கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி போலாம். என்ன பண்றேன், லாகின் பண்ணும்போது டேட்டா வேரஸ்ல எல்லாம் வந்துடும் எனக்கு, ஓகேங்களா. அப்படியே லாகின் ஆகும், அதுதான் கொடுக்குறேன். ஐஃபன் டின்றது டேட்டாபேஸ் நேம் தரணும், டேட்டாபேஸ் நேம் தெரியல என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கோ டு ஹியர் ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டா இருக்கா எடுத்துங்க, ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டா செக் பண்ணீங்க, அண்டர்ஸ்கோர் தான் இருக்கு. ஓகே, சாம்பிள் டேட்டா ஸ்கீமாக்கு என்ன பண்ணணும், ஐஃபன் எஸ் போடணும். ஆனா நீங்க ஸ்கிரீனை பாருங்க முதல்ல, இங்க என்ன இருக்கு, அடுத்தது ஸ்கீமா இருக்கு, ஸ்கீமானா எஸ் சார், ஐஃபன் எஸ் போடணும் இங்க, ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் ஸ்கீமா நேம் என்ன சொல்ல முடியுமா எனக்கு யாராவது? ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா இதில் டேட்டாஸ்குள்ள போங்க, டிபி இங்கேருந்து காய் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் காய் பண்ணுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, வந்துருச்சு, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்ல என்ன பண்ணுறேன் நான், காய் பண்ணுறேன். எப்படி சிங்கிள்னு சொல்றது தெரியுது உங்களுக்கு, லைனர் ஃபைவ் பாருங்களேன், ஒரே இதுதான் வருது, அத்தனை மாதிரி வரல. அப்போ என்ன அர்த்தம், இது எல்லாம் சிங்கிள் லைன் அர்த்தம். ஓகே, டோன்ட் சே டூ லைன்ஸ், சிங்கிள் லைன் தான் பாருங்க. ஃபைவ் பார்த்தீங்கன்னா அது சிக்ஸ் வரல, அப்போ என்ன அர்த்தம், எல்லாம் சேம் லைன் அர்த்தம். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி உங்களோட ஸ்னோ சீக்வல் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ கனெக்ட் பண்ண போறேன். ஸ்னோ சீக்வல் அக்கௌண்ட் நேம் கொடுங்க, யூசர் நேம் கொடுங்க, வேரஸ் கொடுங்க, டேட்டா ஐஃபன் டி டேட்டா வேரஸும், சாரி ஐஃபன் டி டேட்டா பேஸும், டபிள்யூன்றது வேரஸும், டின்றது டேட்டா பேஸு, எஸ்ன்றது ஸ்கீமா. ஓகே, ஜஸ்ட் வந்து எஸ் கொடுங்க, எஸ் கொடுத்தீங்கன்னா பாஸ் கேட்கும்,
பாஸ்வேர்டு யாருமே இதை தரமாட்டாங்க. ஐஃபன் பின் கொடுத்து கொடுக்கலாம், ஆனால் யாரும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதுதான் என்ன பண்ணுறேன், ப்ராம் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் உள்ள. இப்போ சதீஷ் நம்ம இப்ப யூஸ் யூஸ் பண்ணுமா, யூஸ் வேர் ஹவுஸ், யூஸ் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுமா, யூஸ் பண்ண தேவை, டேட்டா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு சொல்ல முடியுமா, எனக்கு வந்து கொரி ஹிஸ்டரி வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கொரியோட ஐடி எடுக்கணும். என்ன பண்ணலாம், கொரியோட ஐடி தெரிஞ்சா அந்த கொரியோட சொல்லி எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம். அப்போ கொரி ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த டாக்குமெண்டேஷன் கொடுத்துக்க பாருங்க. வேர் இஸ் டாக்குமெண்டேஷன், இந்த டாக்குமெண்டேஷன் போயிட்டு யூ கேன் டேக் அ கொரி ஐடி, லாஸ்ட் கொரி ஐடினு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இந்த கொரி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஆக்சுவலா கொரி எப்படி எப்படி இருக்குன்னு தெரியும், ஓகேங்களா. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு யூஸ் அ ஃபங்க்ஷன். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, காய் பண்ணி கொரி ஐடி எடுத்துக்கலாம். கொரி ஐடி என்ன பண்ணலாம், ஆனா நீங்க பாருங்க what you can do in the result, அந்த கொரியில என்ன ரிசல்ட் வந்ததோ அதை எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். நீ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொரி எடுத்துக்கலாம். லாஸ்ட் கொரி நல் வருதா, ஓகே இதெல்லாம் அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் கொரி பண்றேன். ஏன்னா இப்போ தான் நான் கனெக்ட் பண்ணேன், அதில் வந்து அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுல, அப்போ கொரி ஐடி இருக்காது. அப்புறம் கால் சென்டர்ல இருந்து கொண்டு இருக்கிறேன், 60 வந்துச்சு. இப்போ நான் கொரியடி எடுக்கிறேன், லெட்ஸ் சீ கொரியடி வந்துச்சா. ஏன்னா டிஸ்கனெக்ட் பண்ணதால எனக்கு என்ன ஆயிடுச்சு, கொரியடி ஃபர்ஸ்ட் நல் வந்தது எனக்கு. இப்போ நான் கொரியன் பண்ணியிருக்கேன், இதுதான் எனக்கு கொரியடி. இப்போ வந்து ரிசல்ட் ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணணும், ரிசல்ட் கொடுத்து என்ன பண்ணணும், ரிசல்ட் 1 அண்ட் தென் பிராக்கெட்ல ஐடி சார், கொரியடி லாஸ்ட் கொரியடி, ஓகேங்களா. இதுதான் லாஸ்ட் கொரியடி. இது வந்து காப்பி கண்ட்ரோல் சி அடிச்சிங்க, ஜஸ்ட் வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா டாக்குமெண்டேஷன் புது புது திங்ஸ் வந்துனே இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு மார்க்கெட் என்ன வந்துனே இருக்கும். அதுதான் ஸ்னோஃப்ளேக் வெரி பாப்புலர் இந்த டுடே. இது மாதிரி கொரியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒரு கொரி 5 வருஷம் ஆகுதுன்னா அவார்ட் கொடுத்து கொரியடி கொடு, அந்த கொரியை அவார்ட் அவார்ட் பண்ணிக்கலாம், ஓகே. ரிசல்ட் ஆனால் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஸ்பூன் ஒரு கமாண்ட் இருக்குது, நான் வந்து ஸ்னோஃப்ளேக் எடுக்க சாரி ஸ்டோர் பர்சன் எடுக்கும்போது, ஸ்டோர் பர்சன் எடுக்கும்போது ஸ்பூன் பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா வந்து மூவ் பண்ணலாம் கனெக்ட் பண்ணி, ஓகே. ஸ்பூன் ஒரு கமாண்ட் இருக்குது, ஓகே. இது மாதிரி n நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பண்ணலாம், ஓகே. இதில் வந்து மிக்ஸ் ஆஃப் அட்மின் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், மிக்ஸ் ஆஃப் டீடைல் டெவலப்மெண்ட் இருக்கும், பட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் டூ, ஓகே. நவ் சார் ஒரு டவுட் சார், 1 மினிட் யா கோ அஹெட் சார். ரிசல்ட் கொரி ஐடி போட்டிருந்தீங்கல்ல சார், அது கவுண்ட் பார்க்கறதுக்கு மட்டும் தானா சார்? கவுண்ட் பார்க்கறது இல்லை, எந்த உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், சும்மா கவுண்ட் போட்டு காமிச்சோம் உங்களுக்கு, ஓகேங்களா. உங்களுக்கு ரிசல்ட் என்னென்ன பார்த்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருங்க, இப்போ வந்து நான் வந்து இங்கே கவுன்சிலர் கொடுத்துருக்கேன், இங்கே வேற ஏதாவது ஸ்கார் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சிலர் நீங்கள் பார்க்க முடியும், ஓகே. இதுதா ஐ வாண்ட், ஐ கேன் யூ கிரிடிபிள் சி ஆல் தி கலர்ஸ் பார்க்க முடியும். நான் சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காமிச்சேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, கேன் ட்ரை ஆல் திஸ் திங்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரி தர போகிறேன். நாளைக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்னோ ஃப்ளேக் ஆர்கிடெக்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில காம்பவுண்ட்ஸ்னால டிஸ்கஸ் பண்ண, கீ காம்பவுண்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. டேரக்ட்லி கான் கோ டு த ஸ்னோ ஃப்ளேக் ஆர்கிடெக்சர். I want to say what is shared disk and shared nothing and solla poren. Before that I want to discuss like actually I want to discuss, I'm not going to discuss in detail what is virtual warehouse. Virtual warehouse na enna, actually I can say virtual warehouse na enna na cluster of computer resources. Cluster nu kekkalam, pala nodes endaduna cluster solluvom. Unga laptop irukku, yen laptop irukku adu or node, unga laptop or node, adhe ma Satish laptop or node, ஆடி ஃபிளப்டர் ஒரு நோடு. இந்த எல்லா நோடு என்ன பண்ணலாம், ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணலாம், ஓகேங்களா. அப்போ என் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா டோட்டலி 5 நோட்ஸ் இருக்கு. இட்ஸ் அ 5 நோட் கிளஸ்டர் சொல்லலாம், இட்ஸ் அ 5 நோட் கிளஸ்டர். என் லேப்டாப் உங்க லேப்டாப்ன்றதெல்லாம் நோடு சொல்லுவேன், இதெல்லாம் சேர்ந்து 5 நோட் கிளஸ்டர் சொல்றேன். அந்த 5 நோட வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு விர்ச்சுவல் வேரோஸ் கிரியேட் பண்ணலாம். அப்போ
நீங்க வந்து கேட்கலாம் சார், இப்போ ஃபைவ் நோட் இருக்கு, என்னால வந்து ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, என் விர்ச்சுவல் ஹவுஸ் ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபைவ் நோட் 10 நோட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், 10 நோட் 20 நோட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆரோஸ் சைஸ் இருக்கு, எக்ஸ் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் லார்ஜ் இருக்கு. அந்த சைஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்க விர்ச்சுவல் ஆரோஸ் ஆஸ் பர் த யூஸ் கேஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என் யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் திங்க, ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸ் திங் எல்லாம் இருக்கு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ் செட் ஆகாது, ஃபார் எக்ஸ்எல் போங்க, எக்ஸ் லார்ஜ் போங்க, இது மாதிரி நிறைய இருக்கு, டிஷர்ட் சைஸ் மாதிரி இருக்கும். நீங்க உங்களுக்கு எந்த கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்போ ஸ்னோ ஃபிளேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் வேரஸ்ல எனக்கும் பாத்தீங்கன்னா மெமரி இருக்கும், ரேம் இருக்கும், டெம்பரவரி ஸ்டோரேஜ் இருக்கும். நீங்க கேட்கலாம் அந்த டெம்பரவரி ஸ்டோரேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்ச் பண்ணி வைக்கிறது. இப்போ நான் ஒரு வேலையை டெய்லி செஞ்சுட்டே இருக்கேன், அடிக்கடி ரீகால் பண்ண தேவையில்ல, என் மெமரியில் போட்டு என்ன ஆகும், ஃப்ரீக்வெண்டாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன், தட்ஸ் கால் டெம்பரவரி ஸ்டோரேஜ் இருக்கும். அண்ட் தென் சிபியூ இருக்கும், உங்கள் லேப்டாப்ல எப்படி சிபியூ இருக்கோ அதுக்கு சிபியூ இருக்கு, மெமரிக்கு ரேம் இருக்கு. இந்த விர்ச்சுவல் வேரஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ், எஸ்கியூஎல் எக்ஸிகியூஷன்ஸ், ஓகேங்களா, இன்சர்ட்டு, அப்டேட், டேட்டு, டிஸ்க்ல வந்து டேட்டாவை ரீட் பண்ணி, சம் கம்ப்யூட்டேஷன் ஜாயின்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, யூஐலயோ ஸ்னோ சிக்வல்லையோ தரப்போகுது. இது பேர் தான் விர்ச்சுவல் வேரஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் பேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டிங் பவர் அதிகமா தேவைப்படுது, நிறைய நான் கொரி ரீட் பண்ண போறேன், ரைட் பண்ண போறேன், என் டிஸ்க்ல ரைட் பண்ண போறேன், ஓகேங்களா, அதுவே பண்ணணும், நீங்க விர்ச்சுவல் வேரஸ் நீங்க செலக்ட் பண்ணியே ஆகணும். இதுவே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேரஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜும் கம்ப்யூட் இன்ஜினும் கப்பல் இருக்குமா, இஃப் யூ டேக் ட்ரெடிஷ்னல் வேரஸ், ஆர் இஃப் யூ டேக் ட்ரெடிஷ்னல் டேட்டா வேரஸ், ஸ்டோரேஜும் கம்ப்யூட் இன்ஜினும் என்ன இருக்கும், கப்பிள்டா இருக்கும் சார், கப்பிள்டா புரியுதா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது மாதிரி பண்ண முடியாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தனி, விர்ச்சுவல் வேரஸ் தனி. ஓகேங்களா, இன் ட்ரெடிஷனல் வேரஸ் 24/7 இட் ஹஸ் டு ரன் ஆயிட்டு இருக்கணும், ஸ்டோரேஜும் வந்து ஆக்டிவ்ல இருக்கணும், பிளஸ் வந்து கம்ப்யூட்டிங் இன்ஜின் சென்ஸ் வேரஸும் ரன்னிங்ல இருக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ், வால் ஆப், ஓஎல்டிபி டிரான்சாக்ஷன் எல்லாம் என்ன பண்ண முடியும், உங்களால ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்க முடியும். ஆனா வந்து ஸ்னோஃப்ளேக் கிடையாது. நீங்க எப்ப வந்து இந்த விர்ச்சுவல் வேரஸ் வந்து கொரிய ஃபயர் பண்றீங்களோ அப்ப மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், வந்து சஸ்பெண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் வந்துடும். ஒரு 30 செகண்ட்ஸ் வரையும் நீங்க வந்து 30 செகண்ட்ஸ் ஆர் 300 செகண்ட்ஸ் வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொரி எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா ஆட்டோ சஸ்பெண்ட் போயிடும், ஆட்டோ சஸ்பெண்டுக்கு போய்விடும். ஓகேங்களா, இதுதான் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நீங்க வந்து கேட்கலாம் சார், இந்த விர்ச்சுவல் வேரஸ்ல வந்து என்னென்னலாம் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்டு ஹேண்டில் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்டு ஹேண்டில் பண்ணலாம், ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஸ்ல டேட்டா வந்து ஸ்னோஃப்ளேக் மூவ் பண்ணிக்கலாம், யூ கேன் டூ மைக்ரேஷன், எவ்ரி திங் வி கேன் டூ இந்த விர்ச்சுவல் வேரஸ். இட்ஸ் அ இண்டிபெண்டா இருக்கும். நீங்க கேட்கலாம் சார், இப்போ வந்து ஒரு 4 வேரஸ் இருக்கு, அப்போ 4 வேரஸும் பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் இருக்கும் கேட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ட், என் ப்ராஜெக்ட்டுக்கு 4 வேரஸ் தேவைப்படுது. ஓகேங்களா, 4 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்காங்க, ஒரு டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, விர்ச்சுவல் வேரஸ் பண்றாங்க. வேரஸ் பண்ணும்போது சார் இந்த விர்ச்சுவல் வேரஸும் அந்த விர்ச்சுவல் வேரஸும் பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க கேட்டீங்கன்னா அடி வாங்காது. ஏன்னா இதோட சிபியு தனி, இதோட ரேம் தனி, ஓகேங்களா, இதோட டெம்பரரி ஸ்டோரேஜ் கேஷ் தனி, மே தனி, அதுமே அந்த விர்ச்சுவல் வேரஸுக்கு தனி. ஓகேங்களா, இது இண்டிபெண்டா ஒர்க் ஆகும், தட்ஸ் வை இட்ஸ் வெரி ஹைலி பர்ஃபார்மன்ஸ்ட். ஓகேங்களா, நீங்க யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் போயிடும். ஒரே ஃபேர் பண்ணீங்கன்னா சஸ்பெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன எனபிளாயி வேரஸ் வந்து ரன் ஆகும். இதால வந்து இது மாதிரி ஆப்டிமைசேஷன்லாம் எந்த ஒரு ட்ரெடிஷனல் வேரஸ்லயும் கொடுக்கல. ஓகேங்களா, தட்ஸ் வை இட்ஸ் வெரி பாப்புலர் இந்த மார்க்கெட். அண்ட் தென் ஐ கேன் சே லைக் யூ கேன் ஸ்டோர் யுர் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அண்ட் தென் ஃப்ரம் டிஸ்பேரட் சோர்சஸ்ல வந்து நீங்க என்ன டேட்டா வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து விஷுவலைசேஷன் பண்ணிக்கலாம், விஷுவலைசேஷன் பண்ணிக்கலாம். விஷுவலைசேஷன்னா என்ன அப்படின்னா கிராஃப்ட், பை சார்ட், பார் சார்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பவர் பிஐ டூல் யூஸ் பண்ணி பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், டேப்ல யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை கனெக்ட் பண்ணி ஸ்னோஃப்ளேக் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நவ் தீஸ் இஸ் த விர்ச்சுவல் வேரஸ் இன் எ நட்ஷெல். ஐ சேட் டுமாரோ ஐ கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபௌட் விர்ச்சுவல் வேரஸ் வாட்ஸ் அ மெமரி, ரேம் சைசஸ் ஐ கோயிங் டு எக்ஸ்பிளைன், ஐ கோயிங் டு எக்ஸ்பிளைன் சைசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன் எ நட்ஷெல் ஐ சேட் வாட் இஸ் விர்ச்சுவல் வேரஸ். நவ் ஐ கோயிங் டு ஷோ த கனெக்டர்ஸ், கனெக்டர்ஸ் காமிக்கிறேன். ஓகேங்களா, நீங்க கேட்கலாம் சார் ஸ்னோஃப்ளேக் வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும் கேட்டீங்கன்னா, யூ கேன் யூஸ் எனி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கனெக்ட் ஸ்னோஃப்ளேக், பட் யூ ஷுட் ஹாவ் கனெக்டர்ஸ்.
நீங்க கேட்கலாம் சார், நான் வந்து வேற ஒரு இது யூஸ் பண்றேன், பிக்வரி யூஸ் பண்றேன், பிக்வரி கனெக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணலாம், பட் கனெக்டர்ஸ் தேவை, கனெக்டர்ஸ் இருக்கணும், கனெக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, நவ் ஐ கோ டு த ஒர்க் ஷீட் போங்க. ஒர்க் ஷீட் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் 1 மினிட் ஐ செக் த ஆப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கனெக்டர்ஸ் இல்லை, ஓகே, மார்க்கெட் பிளேஸ் உள்ளே போங்க. மார்க்கெட் பிளேஸ் போனீங்கன்னா அப்படின்னா வந்து வெயிட் பண்ணுங்க, கனெக்டர்ஸ், யா ஐ வில் ஷோ வாட் வேர் இஸ் கனெக்டர்ஸ், யா இது மாதிரி மல்டிபிள் கனெக்டர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யா கனெக்டர்ஸ் கொடுங்க, ஓகேங்களா. இது மாதிரி வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் கனெக்டர்ஸ் இருக்கும், ஓகேங்களா. நீங்க மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி மிஷினோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நிம்பஸ் இன்டெலிஜென்ஸ் மெயில் சிப் கனெக்டர், ஓகேங்களா. ஸ்னோபிள் கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவெல்லாம் நீங்க வேற ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா எடுத்து போகலாம். ஃப்ரெஷ் டெஸ்ட் கனெக்டரும் இருக்கு. இது மாதிரி என் நம்பர் ஆஃப் கனெக்டர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும், பிரைசிங் இருக்கும், சிலதான் ஃப்ரீயா இருக்கும், சிலதான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு இடியல் உள்ள கனெக்ட் பண்ணிக்கலாம். டேலண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மேட்டிக் ஐஏசிஎஸ், பவர் ஸ்னோ சாரி பவர் சென்டர், இது மாதிரி எந்த டூல் வேணாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ கோயிங் டு க்ளோஸ் செஷன் ரைட் நவ். டுமாரோ கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஆர்கிடெக்சர். பிஃபோர் கோயிங் டு த ஆர்கிடெக்சர், ஐ கோயிங் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வாட் ஆர் த கீ காம்போனன்ஸ் அவர் இன் த ஸ்னோஃப்ளேக், அண்ட் தென் வாட் இஸ் ஷேர்ட் டிஸ்க்னா என்ன, ஓகேங்களா. இதெல்லாம் நான் நாளைக்கு சொல்ல போறேன்.